මම දැන් ඊයේ පත්තරවල දැක්කා මැතිඅමැතිතුරුන්ගේ පඩි වැඩි කරනවායි කියලා පත්තරවලයි රූපවාහිනී ගුවන්විදුලි යනවා සද්දේ. එතකොට ඊයේ පත්තරවල යනකොට ඒකට අයිතිකාරයෙක් හිටියේ නැහැ එහෙම. கட்சி தலைவர்களின் உடன்பாட்டுடனேயே அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது என செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அவ்வாறான முன்மொழிவுகளை அமைச்சரவையின் அனுமதியுடனேயே நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் அத்தகைய தீர்மானத்துக்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. கடந்த 3 வருட காலப்பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி என்ற வகையில் எனது சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முன்வைக்கப்பட்ட முன்வழிவுகளை கூட நான் உறுதியாக நிராகரித்துவிட்டேன். வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முயற்சித்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்பு பொருத்தமான செயற்பாடாக இருக்காது. இதனால் இப்போதைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்புக்கு நான் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்க மாட்டேன். மோட்டார் சைக்கிள் கொடுக்க போயினமாம், எல்இடி டிவியும் கொடுக்க போயினமாம். உண்மையாவா சொல்ற? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டே. இத பார், உன் போனை எடுத்து ஆதவன் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார், உனக்கும் கிடைக்கும். நீங்களும் பெருமதியான பரிசுகளை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்புகளை இன்றே பெற்றுடுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து முதலாவது பரிசாக பல்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், மூன்றாவது பரிசாக எல்இடி தொலைக்காட்சி ஒன்றையும் வெற்றி கொள்ளுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதிஷ்டத்தை அள்ளுங்கள்.